டிஎன்பிஎஸ்சியில் வந்து அஃபிஷியலாக வந்து ப்ரெஸ் மீட் வந்து கண்டக்ட் பண்ணி நாளைக்கு 12:30 PM வந்து இந்த அஃபிஷியல் ப்ரெஸ் மீட் நடந்து நோட்டிஃபிகேஷன் வந்து இஷ்யூ பண்ண போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 2018 அப்புறம் குரூப் 2 என்ற ஒரு எக்ஸாமே இல்லை. 19, 20, 21 இப்போ 22. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 hours வெயிட் பண்ணி இந்த எக்ஸாம்ன்றது வருது. ஸோ இதை வந்து நம்ம நல்லா படிக்கணும். ஸோ நாளைக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டிய கட்டாயமான ஒரு 3 விஷயம் வந்து நான் சொல்ல போகிறேன். இதில் வந்து ஒரு சில விஷயம் நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம், பட் ஸ்ட்ராங்காக நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி நான் வந்து சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ப்ராப்பரான ஸ்டடி பிளான் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அதாவது இது வரைக்கும் நம்ம ரேண்டமாக வச்சுருப்போம் ஓரளவுக்கு ஏப்ரல் வரைக்கும் மே வரைக்கும்னு, ஆனால் உங்கள்கிட்ட ப்ராப்பரான ஒரு ஸ்டடி பிளான் வந்து இருக்கணும். அதில் வந்து டெய்லி என்னென்ன படிக்க போகிறீங்க, என்ன எப்படி டெஸ்ட் ப்ராக்டிஸ் எடுத்து பார்க்க போகிறீங்க, அண்ட் ரிவிஷன் வந்து எக்ஸாம் கிட்ட அந்த மே மந்த்து ஃபுல்லாக வந்து எப்படி ரிவைஸ் பண்ண போகிறீங்க அந்த எக்ஸாமுக்கு 1 month பிஃபோர். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பரான ஒரு ஸ்டடி பிளான் வந்து உங்கள்கிட்ட இருக்கணும். அப்படியே ரேண்டமாக தான் இனிமேல் படிக்க தான் டைமே இல்லை, கரெக்டாக வந்து ஒரு 75 days கிட்ட தான் நமக்கு டைம் இருக்கும். ஸோ இதில் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு டேஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு வேல்யூவான ஒரு விஷயமாகும். இது வரைக்கும் நீங்கள் பண்ணதை விட இந்த ஒரு 75 days இல்லை ஒரு 80-90 days பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலுமே வந்து நம்ம ரொம்ப இத்தனை நாள் பண்ண ஒர்க்குக்கு வந்து பலன் இல்லாமல் போயிடும். அதனால் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ப்ராப்பரான ஸ்டடி பிளான் இருக்கணும். என்ன படிச்சிருக்கீங்க, என்ன படிக்கணும், படித்ததெல்லாம் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டிங்களா, அதை எது எது ரிவைஸ் பண்ணணும் எல்லாத்துக்கான ஒரு ப்ராப்பரான ஸ்டடி பிளான் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து ஒரு 2 hours கூட ஆகட்டும், பட் வந்து கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி வந்து ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் எக்ஸாம் கிட்ட வரைக்கும் எப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அதுக்கான ஒரு பிளான் வந்து உங்கள்கிட்ட கரெக்டாக இருக்கணும். அண்ட் செகண்ட் ஒன் என்ன பார்த்தீங்கன்னா, இது வந்து இங்கேயே நான் இதை வந்து சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வரைக்கும் நம்ம நிறைய விஷயம் படிச்சுட்டு வந்திருப்போம், அங்கங்கே நம்ம படித்து வச்சுருப்போம், ரிவைஸ் பண்ணியிருப்போம், மெமரி பண்ணியிருப்போம். பட் வந்து ஒரு நோட் மாதிரி போட்டுக்கோங்க. அந்த நோட்டில் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 10-20 pages ஒதுக்கி வச்சுட்டு அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக ஒவ்வொரு டாப்பிக்கும் 1 page இல்லை 2 pages ஒதுக்கிட்டு அந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாபிக் ரிலேட்டடாக கிடைக்கிற இயர்ஸு, பிளேஸ், ரேங்க்கு, நம்ம இப்போ டிஎன்பி யோட க்வெஸ்சன் டிஸ்கஷன் பண்றோம், அதுல வந்து சில ஃபேக்ட்ஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து லேர்ன் பண்ணிக்கிறோம், அதை எடுத்து நோட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இப்போ நீங்க தமிழ்நாடு ரிலேட்டடா ஏதாவது இந்த மாதிரி ரேங்கிங் தான் படிக்கிறீங்க, எந்தெந்த க்ராப்ஸ் இது இதுதான்னு நம்ம என்ன தான் அங்கே போய் அப்படி மெமரைஸ் பண்ணியிருந்தாலும் இந்த மாதிரி போட்டு வச்சுட்டு டெய்லியும் ஒரு 1/2 to 1 hour டெய்லி 2 pages ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. இது வந்து மற்றவங்களை காட்டி உங்களுக்கு வந்து ஒரு பெரிய ரிசல்ட் வந்து தரும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தட் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எக்ஸாம் கிட்டேயும் போய் நம்ம கடைசி நேரத்தில் தான் 1 week தான் வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டு இருக்க மாட்டோம், இதை தான் அங்கங்கன்னு தேடுவோம். பட் நீங்கள் இப்போவே வந்து கரெக்டாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜென்ரலாக நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாகவே மாறுவோம். இதை வந்து நம்ம நிறைய நேரத்தில் மறந்துடுறோம், பட் நீங்கள் வந்து இதை வந்து கண்டிப்பாக பண்ணி பாருங்கள், நல்லா ஒர்க் அவுட் ஆகும். நீங்கள் எங்கே படிக்கிறீங்களோ அங்கே வந்து நான் இந்த போஸ்ட் வாங்கிட்டேன், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இருக்கிற போஸ்ட்டு தான் பாருங்கள். உங்களுக்கு என்ன போஸ்ட் வேணுமோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, அந்த போஸ்ட்டை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. இனிமே நம்ம வந்து கண்டிப்பாக லேசியாக இருக்கிறதுக்கோ இல்லை வேறு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுக்காகவும் நம்ம வந்து ஸ்டாப் பண்ண போகிறதில்ல, டெய்லியும் நம்ம வந்து ஓட போகிறோன்றது கன்ஃபார்ம் தான். பட் இது வந்து பார்க்க பார்க்க இன்னும் உங்கள் மனசில் வந்து ஆழமாக பதியும், நீங்கள் போகிற பாதையும் வந்து கரெக்டாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்த தான் எடுத்துக்க மாட்டீங்க, உங்களுக்கு எக்ஸாமுக்கு எது தேவையோ எது தேவையில்லையோ அதெல்லாம் கரெக்டாக எடுத்துப்பீங்க. அந்த மாதிரி உங்கள் புக்ஸில் எதை தான் தேவையில்லையோ அதை தான் ஒரு சைடு ஒதுக்கி வச்சுட்டு தேவையானதை மட்டும் உங்கள் முன்னாடி வச்சுக்கோங்க. உங்கள் நோட்ஸ்லேருந்து புக்ஸ்லேருந்து எல்லாத்தையும் ப்ராப்பராக வந்து அலைன் பண்ணி வச்சு நீட்டாக வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த விஷன் போர்டு வந்து ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்கே வேணாலும் உட்காந்து படிக்கலாம், இல்லை டெய்லியும் நீங்கள் ஒரு நோட்டு கூட எடுத்து யூஸ் பண்ணலாம். அந்த நோட்டில் கூட ஃப்ரண்ட்டில் வந்து எழுதி வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன போஸ்ட் வேணுமோ நான் இந்த போஸ்ட் வாங்கிட்டேன் அந்த மாதிரி வந்து எழுதிக்கோங்க. வாங்க போகிறேன்றத விட வாங்கிட்டேன்னு எழுதும் போது இன்னும் உங்கள் மேலே ஓவர் கான்ஃபிடன்ஸ் வரும். ஸோ அதுக்காக இன்னும் கரெக்டான பாத்தில் வந்து போயிட்டு இருப்பீங்க. ஸோ இதை வந்து இந்த 3 விஷயத்தையும் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண நினச்சேன். இந்த 3 விஷயமும் கண்டிப்பாக உங்களுடைய ப்ரிப்ரேஷனை கரெக்டான பாதையில் எடுத்துகிட்டு போகும். ஸோ இதில் ஒரு விஷயம் கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணுங்கள். நான் இதை வந்து கண்டிப்பாக என்ஃபோர்ஸ் பண்ணியே சொல்லுவேன், ஏன்னா நம்ம இத்தனை நாள் எவ்வளோ ஒர்க் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுற நேரம் இது. ஸோ அதுக்கு வந்து இந்த 3 விஷயமும் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து பலனாக
இருக்கும். ஸோ நல்லா படிங்க. குரூப் டூ அதுக்கடுத்து குரூப் ஃபோர் நோட்டிஃபிகேஷனும் நெக்ஸ்ட் மந்த் வந்துடும். ஸோ இந்த இயர் வந்து எந்த எக்ஸ்கியூஸும் கிடையாது, கண்டிப்பாக எக்ஸாம் வந்து நடக்க தான் போகுது. ஸோ நல்லா படிங்க, நிறைய தேவையில்லாத விஷயத்த தான் படிச்சுட்டு இருக்காதிங்க. எக்ஸாமுக்கு என்ன சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் கரெக்டாக படிச்சுட்டு நல்லா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.